ஈவன் நான் என் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை ஃபுட் கோர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்போஸ் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா என் லாஸ்ட் வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐக்கியாவோட ஃபர்னிச்சர் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. இந்த வீடியோவில் சாப்பிட்டு கீழே போய் என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய கியூவே நிற்குதுங்க. இங்கே பிளேட் ஸ்பூன்லாம் வச்சுருக்காங்க, அதை எடுத்துப்போம். இங்கே நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது கீழே ரேட்டும் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்மளே எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே கடைசியாக வெளியே போகும்போது பில் கவுண்டர் இருக்கும், அங்கே பே பண்ணிவிட்டு போகணும். எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுதான் நான் சொன்ன அந்த பில் கவுண்டர். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை பார்த்து தான் பில் போடுவாங்க. நான் இன்னைக்கு வெஜ் கெபாப் தாங்க வாங்கியிருக்கேன். எனக்கு இங்கே வெளியே நான்வெஜ்ஜே பிடிக்கிறது இல்லைங்க. ஸோ வெளியே வந்தால் எப்பவும் வீகன் தான் சாப்பிடுவேன். இந்த வெஜ் கெபாப் பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சைடில் சாலட் மாதிரி காலிஃப்ளவர் கேரட்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் வீகனில் வந்து கெபாப் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் வந்து வீகனில் ஆப்ஷன் ரொம்பவே கம்மிங்க, நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்கும். இந்த கடையில் வீகனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருந்துச்சு, இந்த வெஜ் கெபாப் மட்டும் தான் இங்கே வீகனில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஐகியா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தாங்க இருக்குது. ஏ டு செட் கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். வந்து நைஃப் செக்ஷனுங்க. எவ்வளோ வெரைட்டி ஆஃப் நைஃப்ஸ் இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல வச்சிருக்காங்க. இங்க வந்து பிளேட்ஸ், கப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹாட்டான வெசலை உட்ல வச்சா உட் வந்து டேமேஜ் ஆயிடுங்க. இங்க கிச்சன் அண்ட் ஃப்ளோர்லாம் வந்து மோஸ்ட்லி உட்ல தான் இருக்கும். ஸோ ஹாட்டான வெசலை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு அது மேல அந்த வெசலை வச்சா உட் வந்து டேமேஜ் ஆகாது, அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஸ்பூன்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். இந்த 4 ஸ்பூனோட ரேட் வந்து 400 க்ரோனா, நம்ம இந்தியன் ருபீஸில் கம்பேர் பண்ணால் 3200 ருபீஸ் வருது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பில்லோஸ், பெட்ஷீட்ஸ், கார்பெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான பொருளையும் இங்க வச்சிருக்காங்க. இங்க வீட்டுக்கு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு தேவையான எல்லா லைட்ஸும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. வந்து கிளாக், அப்புறம் வால் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்போ
இப்போ நம்ம ஹோம் டெக்கர் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் இருக்கும், ரியல் ஃப்ளவர்ஸும் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் ஐகேக்குள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஐகேயோட வேர் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ இந்த செக்ஷனை தாண்டி தான் பில்லிங் செக்ஷனுக்கே போக முடியும். இப்போ நம்ம ஐகேயாவில் மேலே பார்த்தா எல்லா ஃபர்னிச்சர்ஸ்லையும் கோடு இருக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஃபர்னிச்சர் பிடிச்சதோ அந்த கோடை நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே இருக்கிற பாக்ஸ்லையும் அதே கோடு இருக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சரை இங்கேருந்து தான் பில்லிங் கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஐகேயாவில் வந்து ரெடி டு அசம்பிள் கான்செப்டில் தாங்க கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குற ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக அசம்பிள் ஆகி இருக்காது. எந்த ஃபர்னிச்சராக இருந்தாலும் அதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்ணணும். இங்க வந்து பில்லிங் செல்ஃபாவும் போட்டுக்கலாம், இல்ல பில் கவுண்டர்லயும் போட்டுக்கலாங்க. நான் ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன், சோ நான் செல்ஃபாவே போட்டுக்க போறேன். உங்களுக்கு இந்த ஐகியா வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.